வந்துச்சு. ஸோ அதுதான் நானும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் கூட தாத்தி வைக்கல கண்ணே, இன்னும் கீழே இருக்கணும். பின்ன எல்லாம் ஒரே அளவில் வைக்கி, அது குறைச்சி பொக்கிட்டு ஒன்றும் கூட அழுதி கேட்க. செடி ஹைட்டாண்டல்ல. ஓகேவா மாமி? ஓகேம்மா. ஸோ பேசிக்லி பெட்டூனியாஸ் வாங்கிட்டு வந்தேன். லாஸ்ட் விலாகில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் ஈஸ்டர் விலாகில் காமிச்சிருப்பேன், சொல்லியிருப்பேன், கொஞ்சம் பிளான் ஷாப்பிங் எல்லாம் பண்ணினேன். அப்போ வாங்கிட்டு வந்தது தான், சரி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். எனக்கு வந்து பெட்டூனியாஸ் ரொம்ப ஃபேவரெட். இது ஆனுவல் வெரைட்டி தான். ஆனுவல்ஸ்ன்னு சொல்லும்போது நிறைய பூ பூக்கும், ஆனால் வின்டர் வரைக்கும் தான் இருக்கும், வின்டர் வந்தால் செத்துரும். ஸோ ஒரு வருஷம் மட்டும்தான் நல்லா பூக்கும். பெரினியல்னால் நமக்கு எல்லா வருஷமும் திரும்ப திரும்ப வரும், ஆனால் பூக்கள் வந்து த்ரூ அவுட் கொடுக்காது. கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு மட்டும் இருக்கும், அதுக்கப்புறமா முடிஞ்சிடும் அவ்வளோதான். ஆனால் எவ்ரி இயர் வரும். ஆனுவல்னால் அப்படி கிடையாது. இப்போ ஸ்ப்ரிங்கில் வச்சோம் அப்படின்னா அடுத்தது ஃபால் வந்து வின்டர் வந்து அது செடி ஆகிற வரைக்கும் பூத்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ நிறைய ப்ளூம்ஸ் பார்க்கலாம். அதனால எனக்கு இந்த ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்லாம் வந்து ஆனுவல் மாதிரி இருக்கிற செடிங்களை வச்சோம்னா கண்டினியூஸ் ப்ளூம்ஸ் இருக்குங்கிறதுக்காக இதை ப்ரிஃபர் பண்ணுவேன். சூப்பர் ரெடி, தேங்க்யூ. அவ்வளோதான், எடுத்து வச்சாச்சுங்க. முன்னாடி ஒரு டைப் ஆஃப் ஹெட்ஜிங் வச்சிருந்தேன், அதெல்லாமே உடஞ்சி போச்சு. அதனால நான் நெக்ஸ்ட் ஒன் வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரிவ்யூஸ் பரவாயில்லையா இருந்தது, ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே என்ன இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அதுதான். ஸோ இந்த ஓரமாக இப்படியே வைக்க போகிறேன். ஸோ பண்ணுவோம் வாங்க. முன்னாடி வந்து என்கிட்ட இருந்ததில் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கேயே ஒரு ஸ்பைக் இருக்கும், அதை உள்ளே அழுத்தி இறக்கவே முடியாது. ஒரு கேவலமான டிசைனு வாங்கிட்டோமே அப்படிங்கிறதுக்காக ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணோம். பட் இந்த தடவை இது வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃப்ளாட் இன்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க, தரையில் இப்படியே வச்சு இந்த நெயில்ஸையும் அவங்க கொடுத்துருக்காங்க, உள்ளே அடித்து இறக்கணும். அதுதான் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது இப்போ வைக்கும்போது தெரிஞ்சிடும். ஓகேவா? Good. It works. மத்தியானத்துக்கு சில்லி பன்னீர் ரெசிபி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் போல் சேர்த்திட்டு அதில் தான் நம்ம வந்து இது பார்த்திங்கன்னா பன்னீரை கியூப் கியூபாக வெட்டி மஞ்சப்பொடி உப்பு கொஞ்சமாக சில்லி பவுடர் போட்டு ஒரு மணி நேரமாக அதை வந்து மேரினேட் பண்ண வச்சுருந்தேன். அதை வந்து ஒரு லேயராக போட்டு வறுத்தெடுங்க. ஒட்டு மொத்தமாக கொட்டி வறுத்தெடுக்க வேணாம், நமக்கு கீழே வந்து எல்லாமே வந்து அந்த பாத்திரத்தோட பேனோட கீழே வந்து தட்டுப்படணும். அந்த மாதிரி வச்சு பேட்ச் பை பேட்சாக குக் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் அளவு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டு அடுத்த சைட்ஸில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணுற மாதிரி பார்த்துட்டுக்கோங்க. ரொம்ப டீப் ஃப்ரை ஆனால் ஒரு மாதிரி லேயராக இருக்கும், ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண விடாதீங்க. ஓரளவுக்கு மட்டும் ஃப்ரை பண்ணுற மாதிரி பார்த்துட்டு எல்லாம் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணி சைடில் வச்சுடுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பேட்சும் நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுடுங்க. அடுத்தது இங்கே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பெரிய பெரிய கியூப்ஸாக வெட்டி அதை வந்து தனித்தனி எதழாக பிரித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த அந்த பட்டர்லேயே இந்த வெங்காயத்தையுமே போட்டுட்டு நல்லா சாட் பண்ணிக்க போகிறோம். ப்ரௌன் ஆகணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க, லைட்டாக வந்து இலகி வர்ற அளவுக்கு வந்து ஆனியனை சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது நான் இங்கே கேப்சிகம் வந்து ரெட்டு ஆரஞ்சு ஆரஞ்சு ரெட்டு க்ரீன் எல்லோ என்னெல்லாம் கலர் இருக்கோ அதெல்லாங்க இதே மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக இந்த மாதிரி வெட்டி வச்சு உங்ககிட்ட எவ்வளோ போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்கள் இஷ்டங்க. நான் வந்து எல்லாத்துலேயுமே பாதி பாதியாக எடுத்து அதையுமே போட்டு லைட்டாக உப்பு தேவையான அளவு தூவி அதையுமே லைட்டாக இந்த மாதிரி சாட்டே பண்ணி விடுத்தேன். அது கொஞ்சம் வெந்து வர்ற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சாய் சாஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணி லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ரொம்பலாம் இல்லை, லைட்டாக சாட்டே பண்ணதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா நம்மளோட பன்னீர் பீஸ், அது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு அதையுமே லைட்டாக ஸ்டர் பண்ணிக்கோங்க. அந்த சாய் சாஸோட மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி கொஞ்சம் எல்லா பக்கமும் ஆகிற மாதிரி ஒரு 1 மினிட் போல் சாட்டே பண்ணிக்கோங்க திரும்பவுமே.
அடுத்தது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதாக இருந்தால் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும், ஹோம்மேடாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். நான் வீட்டில் அரைச்ச பொடி அதை யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா வாசனையாக இருக்குங்க, செம்மையாக இருக்கும் இந்த ரெசிபிக்கு. அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட கார்லிக் சில்லி கார்லிக் சாஸ்ன்னு கிடைக்கும். இந்தியன் ஸ்டோர்ஸில் கிடைக்கும், இல்லாட்டினா ஏஷியன் மார்க்கெட்ஸில் கிடைக்கும். எதுவாக இருந்தாலும் ஓகே, ஆனால் சில்லி கார்லிக் சாஸாக இருக்கணும். அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேம் மாதிரி வச்சு பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ஸ்ப்ரிங் ஷாப்பிங் கிளம்பிட்டோங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஸ்ப்ரிங் ஷாப்பிங் போகணும்னு நானும் நினச்சிக்கிட்டே இருக்கேன். நான் ஒரு பர்டிகுலரான ஒரு செடியை வேற தேடிக்கிட்டு இருக்கேன், அதை வாங்கணும் அப்படின்னு. நான் ஆல்ரெடி ஒரு தடவை போயிட்டு வந்தேன், ஆனால் எனக்கு வந்து அது கிடைக்கல. அதனால சரி இப்போ வந்துட்டு போனோம்னா ப்ராபப்ளி இருக்குமோ என்னமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் ஏப்ரல் பாதி ஆயிடுச்சு இல்லைங்களா, இனி வந்துட்டு சம்டைம்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ போய் பார்ப்போம். ஒரு சில ஆனுவல்ஸு பெரினியல்ஸ்னு எல்லாமே பார்க்கலாம் எதெல்லாம் இருக்கோ. நமக்கு இந்த வருஷத்துக்கு கொஞ்சம் தேவையான பிளான்ஸ் வந்து பார்த்து வைப்போம். இன்னொன்று வந்து என்னோடய ஃப்ரெண்ட் யார்டை வேறு நான் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அண்ட் பின்னாடியும் கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் வைக்கணுன்ற ஒரு யோசனை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வாங்குறது தான் நானும் அம்மாவும் மட்டும் கிளம்பிட்டோம். லியா பாப்பி ஸ்கூலுக்கு போயிடுச்சு, நான் இதான் சாக்கெட் எங்கள் அம்மாவை கூட்டு ஓடியாச்சு ஓடியாந்துட்டேன் வாமாவே போகலாம் அப்படின்ட்டு. ஸோ போய் பார்க்கலாம் ஓகேங்களா. வெதர் வேற செம்மையாக இருக்கு, பியூட்டிஃபுல் வெதர். இது எங்களோட லோக்கல் நர்சரிங்க, பைக் நர்சரிஸ். ஐயோ செம்மையாக இருக்கும் கலெக்ஷன்ஸ். நேத்திக்கு வேற சூப்பர் மழைங்கிறனால ஒரு மாதிரி ஃபாகியாக இருக்கா, அந்த மழை வந்த எஃபெக்டுக்கு இருக்கிற அந்த செடிங்களோட பார்க்கறதுக்கான அழகு இருக்குங்களே, ஐயோ வார்த்தைகளே இல்லை. வாங்க ஓடிடும் உள்ள. சரிங்களா, எவ்வளோ பேர் எவ்வளோ செடி வாங்கி போகிறாங்க. நான் யோசிப்பேன் வீக் டேயில் கூட எவ்வளோ பேர் இருப்பாங்க தெரியுங்களா இந்த கடத்துல, ஸ்ப்ரிங் வந்துருச்சு அப்படின்னா. லுக் அட் திஸ் பியூட்டி, என்ன ஒரு அழகு பாருங்களேன். ஓம்மா சூப்பர்மா, இங்க பாருங்களேன் இதோட கலரு, டபுள் கலரு. ஓ மை காட் பியூட்டிங்க, பியூட்டி பூட்டி பூட்டி பெட்டூனியஸ், பியூட்டிஃபுல்லான ஆனுவல்ஸ் இதெல்லாமே. சரிங்களா, என்ன இது ஸ்பில்லர்ஸ் ஆனுவல்ஸ், எதுவுமே ஆனுவல்ஸ் தான். இங்கே பாருங்களேன் வெறும் இலை வகை மட்டும் தேடுறீங்க அப்படின்னா இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது பாருங்க பிங்க் கலரில். நான் ஒரு செடியை தேடி வந்திருக்கேன் மம்மே, அந்த செடி இருக்கான்னு பார்ப்போம் ஓகேவா. அது வந்து ஃபுல் சன்ல வைக்க முடியும், ஆனால் இதெல்லாம் ஃபுல் சன்ல வைக்க முடியுமோ என்னமோ தெரியல. ஆ இதுக்கும் ஃபுல் சன் வேணும் மம்மே, 4 to 6 hours சன் வேணும். பியூட்டிஃபுல், இங்கே பாருங்களேன் கலர் காம்பினேஷன், இது இது ஒயிட்டு. ஓ மை காட் பியூட்டிஃபுல் பாருங்க, இது டயாந்தஸ். ஓ மை காட் இந்த பக்கம் பாருங்க, இது வேற கலர்ஸ். நம்ம செம்பருத்தி பாருங்க, ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு நம்ம நினைக்கிறோமோ ஓவர் எக்ஸ்பென்சிவாக இருக்குங்க இந்த மாதிரி லைக் மிக்ஸ்டு காம்பினேஷன்ஸ். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஒரு செடி வந்து 3-4 டாலருக்கெல்லாம் ஒரு ஒரு செடி கிடச்சிரும். ஒரு 5 செடி இல்லாட்டினா மேக்ஸிமம் 4 செடி வச்சுட்டு நம்மளே காம்பினேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் விலை கம்மி. இதெல்லாம் வந்து அவங்க $40 போட்டு வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி செட்டாக விற்கிறாங்க அப்படின்னு, அவங்களே கலர் காம்பினேஷன் பண்ணி விற்கிறாங்க அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி மிக்கவாரும் நீங்கள் சூஸ் பண்ணாமல் இந்த காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதே செடிங்க தனித்தனியாக இருக்கும், அதை வாங்கி வச்சு பண்ணுறது தான் ஆல்வேஸ் அ பெட்டர் ஆப்ஷன். நெவர் கோயின் ஃபார் ஆல்ரெடி செட் கண்டெய்னர்ஸ். நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா எனக்கு ஏதாவது செட் இந்த மாதிரி பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை செக் பண்ணிவிட்டு ஓ இதே காம்பினேஷன் அழகாக இருக்குன்னு பார்த்துட்டு நான் தனியாக எங்கே விற்கிறதோ அந்த என்னோட பெரிய எந்த சைஸ் செட்டிக்கு வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு 3-4 செடி அதுக்கேற்ற மாதிரி பார்த்து காம்பினேஷன் பண்ணிப்பேன். இந்த மாதிரி தயவு செய்து ஃபுல் செட் இருக்கிறத பார்த்து மயங்கி வாங்கிடாதீங்க. ஐயோ இங்கே பாருங்களேன் டெய்லியாக ஒரு கலரு. ஓ மை காட் பியூட்டிஃபுல், என்ன அழகுங்க. ஐயோ உலகை அழகி நான் தான் போஸ் கொடுக்குது. வீட்டுக்கு வந்துட்டோங்க, ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சிடுச்சு.
கையோட எல்லாமே பிளான்ட்டும் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா லியா பாப்பி ஸ்கூல்லேருந்து வந்துட்டா நொய் 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 இருப்பான் என் பின்னாடியே, அதனால அவள் வர்றதுக்கு முன்னாடி டப்புன்னு பண்ணிடலாம். வெயில் கூட இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு, அதனால முக்கியமாக அதை இப்போவே பண்ணிட்டோம்னா வேலை முடியும். ஸோ நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னா, ஓகேங்களா, சூப்பர்ல இந்த டேலியா, ஐயோ என்னால் முடியல, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இதெல்லாமே ஒரு டைப் ஆஃப் ஆனியல் பிளான்ட் தாங்க, இந்த மாதிரி தான் ஃப்ளவர்ஸ் வரும். ஸோ இதை வந்து இந்த எட்ஜில் இப்படியே வச்சிடலாம் அப்படிங்கிறது தான் பிளான். நம்ம இதை போட்டு முடிச்சோம் இல்லைங்களா, ஸோ இந்த எட்ஜில் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஸோ லெட்ஸ் டூ இட். ஃபஸ்ட்டு வந்து இந்த இது எல்லாமே தூக்கிடுவோம், அப்புறமா பண்ணுறது தான். இந்த புல்லெல்லாம் நான்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பிடுங்குறேங்க, லைக் நாட் லைக் கம்ப்ளீட்லி, பட் எந்த அளவுக்கு முடியுமோ அதை மட்டும் நான் புல் பண்ணி எடுக்கலான்னு இருக்கேன். நான் என்னால் ரொம்பலாம் முடியாது. ஸோ எங்கே பிளேஸ் பண்ணுமோ நான் அதை மாதிரி பார்த்துட்டு ஒரு ஒரு கலராக மேட்சிங் பண்ணி அப்படி இப்படின்னு அரேஞ்ச் பண்ணிட்டேங்க. இனி நம்ம இதை வச்சு அவ்வளோதாங்க, நான் எல்லாமே லைனாக வச்சுட்டேன். தா ஒத்தி முடிச்சாச்சு. இனி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெரைட்டியை வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட் டைமாக இந்த பூவை ட்ரை பண்ணுறேன். இது நான் எல்லா வருஷமும் வைக்கிற பெட்டூனியாஸ் தான், அது ஒரு மூணு செடி மட்டும் இங்கே வச்சுருந்தேன், பாக்கி இந்த பக்கம் ஒரு ரெண்டும் அந்த பக்கமாக ரெண்டும் மாதா சைடில் மாதிரி வச்சுருந்தேன். இது வந்து என்னோடய ஒரு பெரியங்க டயான்தஸ் அப்படிங்கிற வெரைட்டி தான் இதுவும். இதுவுமே கைண்ட் ஆஃப் டயான்தஸ் தான், ஆனால் இது வந்து ஆனியல், இது வந்து பெரியனியல் வெரைட்டி வச்சுருக்கேன். ஸோ பார்ப்போம். இது ரொம்ப அழகாக இருந்ததா, அப்போ நான் வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். இப்போது அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளஷ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் பூத்து முடிச்சிருச்சு, நீ நெக்ஸ்ட் ஃப்ளஷ் வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஓ, இது வந்து பார்த்தீங்கன்னா மிராக்கிள் க்ரோவோட ஆல் பர்பஸ் ஃபீடருங்க. ஆனால் இது வந்து ஆர்கானிக் கிடையாது, நான் ஆர்கானிக். இந்த மாதிரி பூக்கள் பூக்கிற செடிங்க இங்கே ஃப்ரண்ட் லேயரில் எனக்கு ஃபுல்லாகவே பூக்கள் பூக்கிற செடிங்க தான் இருக்கும். அதுக்கு வந்து இந்த நான் ஆர்கானிக் மாதிரி இருக்கிற இந்த இதுவே சூப்பர் அண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸு. என்னென்னா ஹோஸில் நம்ம இதை டைரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இதை ஃபீட் பண்ண முடியும், நம்ம ஃபர்டிலைசர். ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல். யாராவது நினைக்கிறீங்க அப்படின்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த இது ஒரு தடவை வாங்கினா போதும், இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபிக்ஸிங் அந்த பவுடர் அந்த ஃபர்டிலைசர் வந்து நமக்கு தனியாகவே கிடைக்கிது, அதனால் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் அப்படியே பின்னாடி வந்து உக்காந்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஆனால் பாருங்களேன் அந்த பேர்ட்ஸோட சவுண்டு, பியூட்டிஃபுல். எங்கள் அம்மா தான் ஒரு சூப்பராக சாய் வச்சு குடிச்சிட்டு அப்படியே ஹாயாக உட்காந்துருக்குறோம். ஹாய் அபி, கார்டன் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேங்க. ஐயத்ரா நாயாச்சு, சாயா குடிச்சு முடிச்சாச்சு. பேக்கேஜ் வந்துருந்தது உங்களுக்கு காமிக்கலான்னு ஓடி வந்தேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா டாசியர்ல இருந்து நமக்கு நெக்ஸ்ட் பேக்கேஜ் வந்திருக்கு. நான் என்னோட நிறைய வீடியோஸ்ல டாசியர் பத்தி ஆல்ரெடி பேசியிருப்பேன். ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஏம்பிரி வெனிலா அப்படின்ற இந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வயசலோட பிளாக் ஓபியம் அப்படின்ற ஒரு ஃப்ராக்ரன்ஸ்ல இருந்து இன்ஸ்பயர் பண்ணப்பட்டது. அந்த ஒரு வெனிலா நோட்டும் இருக்கு, ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நான் எப்பவுமே அந்த கார்மெண்டியை கட்டி முடிச்சுட்டு அழுவேன், ஆனால் இந்த தடவை கொஞ்சம் வெரைட்டியாக ட்ரை பண்ணேன் அப்படின்னு நினச்சி எம்பிரி வெனிலா ட்ரை பண்ணேன், கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் பண்ணல, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த தடவை நான் ஆர்டர் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்ஃப்யூம் அனுப்பியிருந்தாங்க, பப்ளி ஸ்பிரிட்ஸ் அண்ட் பிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து டாசியரோட ஒரிஜினல் கலெக்ஷன்ல இருந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ இதுல இருந்தும் இன்ஸ்பயர் பண்ணப்பட்டது இல்லை. ஸோ இதோட ஃப்ராக்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், ஓகேவா? ஓகே, ஓ சூப்பரா இருக்குங்க. I really like it. So, அந்த நம்ம கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்ல வர அந்த ஸ்பிரிட்டோட வாசனை ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் நெஜ ஸ்பிரிட் இல்லை, அது பிளஸ் ஒரு வெரைட்டியான நோட்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஓ வாவ், இது ரொம்ப நல்லா இருக்கு, ஓகேங்களா? பப்ளி ஸ்பிரிட்ஸ் அண்ட் பிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஆரஞ்ச் அண்ட் பிட்டர் ஆரஞ்ச் மாண்ட்ரின்ஸ் இதெல்லாமே இருக்கு. லாஸ்டா நான் இன்னொன்னு கூட சூஸ் பண்ணியிருந்தேன், ஏம்பிரி செரி அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா டாம் ஃபோர்டோட லாஸ்ட் செரி அப்படின்ற பெர்ஃபியூம் இருந்து இன்ஸ்பயர் பண்ணது. Very, very good.
இது நான் முன்னாடியே ஒரு தடவை ஆர்டர் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் வெரைட்டியான நோட். இது எஸ்பெஷலி இதோட இந்த மெயின் இது நான் நோட் பண்ணும்போது எப்போவுமே எனக்கு என்ன ஞாபகம் வரும்னா, நம்மளோட சர்பத் இருக்குது தெரியுங்களா, அதோட அந்த வேரோட வாசனை மிக்ஸ் ஆன மாதிரி வரும், ஃப்ளாரல் நோட்ஸ் சேர்ந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ராக்ரன்ஸ். ஆனால் இதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த தடவை நான் வாங்கின மூணுமே என்னை ஏமாற்றலை. ஒரு சிலது வந்து சம்டைம்ஸ் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டேன், அதாவது புது ஃப்ராக்ரன்ஸாக ட்ரை பண்ணி ஒருவேளை நமக்கு பிடிக்காம போயிடுமோ அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இந்த தடவை நான் சூஸ் பண்ண எல்லாமே சூப்பருங்க. இந்த தடவையும் எல்லா தடவையும் மாதிரி டிஃப்யூசரும் ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். பை டிஃபால்ட் என்னோட ஆர்டர் லிஸ்ட்டில் இது ஒன்று இருக்கும், ஏன்னா என்னோட ஃபேவரெட்டுங்க, அவ்வளோ அவ்வளோ நல்லாயிருக்கு. ஸோ இதில் வந்து நான் ஒரு விஷயம் பர்டிகுலராக சொல்லணும்னு நினச்சேன். யாராவது இதை ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல காற்று வரக்கூடிய இடத்துல வச்சிங்கன்னு வைங்களேன், நீங்கள் இருக்கும்போது அந்த சரௌண்டிங் ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த வாசனை வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு மூலையில் கொண்டு போய் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு ஒரு பத்தடி தள்ளி உக்காந்துட்டு வாசனை வரலையே நினச்சிங்கன்னா வராது. ஆனால் இதுவே வந்து ஒரு சென்டர் ஏரியாலே வச்சு அங்கே காற்று அதிகமாக வரக்கூடிய இடமா பார்த்து ஏதாவது வச்சிங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை ஃபயர் பிளேஸ்க்கு கொஞ்சம் முன்னாடியே பார்த்து வச்சிங்கன்னா கூட அந்த லைட்டாக ஃபயர் பிளேஸ்லேருந்து வர்ற காற்று மூலியமாக கூட நல்ல வாசனை வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, உங்களோட ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், யாருக்காவது பார்க்கணும்னு மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. லியா பாப்பியோட டாக்டர் அப்பாயின்மெண்ட்டுக்கு டைம் ஆச்சுங்க, அதாவது டென்டிஸ்ட் அப்பாயின்மெண்ட்டு. இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை எல்லாருக்குமே வந்து டென்டல் அப்பாயின்மெண்ட் வந்து கம்பல்சரியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு பல்லெல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்ரே எடுத்துருவாங்க, ஏன்னா வளர்கிற குழந்தைங்க சின்ன குழந்தைங்கன்றனால அவங்களோட அந்த மில்க் டீத்தெல்லாம் விழுகிறது, விழுந்து புது டீத்தெல்லாம் வரணும் இல்லையா, அதெல்லாமே ஃபஸ்ட்டு செக் பண்ணாங்க. Hello. How are you today? Good. Well, did you bring your teeth with you? Yes. Yes. You don't like this dentist sleep. I like it. Okay. Maybe chef mother. Or TV. Just like the roll in. TV got a kid stuff. I want you to try to brush your teeth at night too. Do you know why? Why? That's the most important time to brush your teeth. Because if we go to bed with food on our teeth, guess what happens? What? You get cavities. You don't want to get cavities, right? When I go to bed every day, it goes to come. Well, so then we definitely need to start brushing at night so that we don't get it. Okay, we're magic. Oh my goodness. I like food. Me too. But yay. I think my favorite color is blue. Is your favorite color pink? Yes, my dad's favorite color is also blue. Is blue? Yeah. It's a good color. You know where I like blue? It reminds like me of the ocean. Too. You like light blue? Mm-hmm. It is a pretty what's color. Huh? I think so. இங்கே டென்டிஸ்ட் எல்லாம் பார்த்தா பயப்படுற மாதிரியே இருக்காதுங்க. நான்லாம் வந்து என்னோடய சைல்ட்ஹுட் டேஸ்ட்டாக ஞாபகம் வரேன், அப்படியே டென்டிஸ்ட் அப்படின்னாலே அலறி எட்டிச்சு ஓடுற மாதிரி அப்படி ஒரு அழுகழிச்சு அழுதுனாலலாம் இருக்குது. பட் அவ்வளோ ஃப்ரெண்ட்லி பிஹேவியராக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லா வந்து எல்லாமே பண்ணாங்க. கடைசியில் அதெல்லாமே பார்த்து செக் பண்ணதுக்கப்புறமா அவளோட அந்த பல்லெல்லாம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்காக டாக்டர் வந்தாங்க. டாக்டர் வந்துட்டு செக் பண்ணுறது அதெல்லாமே நடந்துட்டு இருந்தது. பட் எல்லாமே ரொம்ப குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி, பயமே இல்லாமல் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான திங்ஸை வச்சு ஈஸியாக அவங்களோட பழகிறது பேசுறது அப்படின்ற எல்லா விஷயமும் நல்ல விதமாக கனெக்ட் பண்ணி பண்ணுவாங்க. அந்த ஒரு விஷயம் எனக்கு இங்கே பார்க்க வியப்பாக தான் இருக்கும், ஏன்னா அதெல்லாம் நான் மிஸ் பண்ணேன் சைல்ட்ஹுட் டேஸில். ஏன்னா எனக்கு டென்டிஸ்ட்னா செம்ம பயம், அதனால் கடைசியாக அவளுக்கு வந்து ஏதாவது ஒன்று போய் அவளே சூஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஒரு ட்ராவர் திறந்து நீயே எடுத்துக்கோ அப்படின்னாங்க. ஸோ அவள் போய் அதை தான் சூஸ் பண்ணிட்டு இருக்கா. I can actually take this toy to my pinky so she can play with it because she doesn't have a toy. Oh, okay. Then. So I who is Pinky? Pinky is a small dog teddy bear. No, the teddy bear. Yeah. Teddy bear. What teddy? You don't know. நைட்டு டின்னருக்கு எங்கள் வீட்டில் இன்றைக்கி பூரிங்க. ஐயோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு பூரி சாப்பிட்டுட்டு. அம்மான்றனால செஞ்சாங்க, நான் பூரி செய்ய மாட்டேங்க. ஆனால் பூரிக்கு காம்பினேஷனாக உருளைக்கிழங்கு மசாலாவோட சும்மா சான்ஸே இல்லை, வேறு லெவலாக இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் வர வர வீடியோஸ்லேயும் நிறைய கார்டனிங் வீடியோஸு, நிறைய பிளான்ஸு, நான் என்னெல்லாம் வைக்கிறேன் எது இது அப்படிங்கிற எல்லாத்தையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாருமே பார்க்குறேன். அன்டில் தென், பை பாய்.